அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பீட்ரூட்டு. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், புதினா மல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், 3 கிராம்பு பட்டைத்தூள் கொஞ்சம், ஏலக்காய்த்தூள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நீங்கள் பட்டை இருந்தால் முழுசாக 1 துண்டு போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 7-8 முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் நெய், 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. நான் இதெல்லாம் 2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ போடுற அளவு இது, சுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரேட்டரால் நம்ம 2 பீட்ரூட்டையும் பொடியாக திருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பீட்ரூட்டையும் திருவி எடுத்துட்டேன். ஒரு பேன் வச்சு, பேன் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச எண்ணெயை சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ப்ளேட்டிங் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்துருச்சு, எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே நம்ம கிராம்பு போட்டுட்டு பட்டை ஏலக்காய் தூள் போட்டுடலாம். பட்டை ஏலக்காய் தூள் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து துருவி வச்ச பீட்ரூட் இதில் சேர்த்துடலாம். பீட்ரூட் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கணும். அந்த டயத்தில் கொத்தமல்லி தழை, புதினா கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு, எடுத்து வச்ச மிளகாத்தூள், மஞ்சள், சீரகத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த பீட்ரூட் ரைஸுக்கு நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதில் கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி வச்சிடலாம். இப்போ 2 கப்பு அரிசிக்கு இந்த பீட்ரூட்டுக்கும் கடலை பருப்புக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நான் 1/2 டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதி வர வரையும் நம்ம வச்சுருக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன். இது நல்லா கொதி வர வரையும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு, அரிசி போட்டுடலாம். நம்ம சோறு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பீட்ரூட்டெல்லாம் நம்ம தாளித்து, கடுகு உளுந்தரிசிலாம் போட்டு தாளித்து கொடுத்தோம்னா பசங்க பீட்ரூட் ரைஸ் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம பசங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனதுனால இந்த மாதிரி ஒரு புலவு மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு பிரியாணி அரிசியில் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணியில் பீட்ரூட்டை கொதிக்க வச்சு அப்புறம் அரிசி போட்டோம்னா சுத்தமாக பீட்ரூட்டோட கலரே தெரியாது. சொன்னாவே யாரும் நம்ப மாட்டாங்க அதில் பீட்ரூட் சேர்த்துருக்கோன்னு. அந்த மாதிரி ஒரு பிரியாணி கலரில் தான் இருக்கும். சோறு இப்போது தம் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் தண்ணி உள்ளே இருக்குது, அரிசி இன்னும் குக் ஆகலை. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டுடலாம். இது லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஏற்ற டிஷ்ஷு இது. இப்போ மூடி வச்சாச்சு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். லெமன் வேணும்னா மேலே கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.